வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு தட்டை எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதை நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அரிசி மாவு கூடவே உளுந்து லேசாக வறுத்து போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். ரொம்ப உளுந்து போட்டிங்கன்னா சக்கு சக்குன்னு ஆகிடும். மொறு மொறுன்னு வரத்துக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு பூண்டு இடித்து போட்டிருக்கேன். அதுவும் நல்லா வாசனையாக இருக்கும். கூட கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உடச்ச கடலில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட் பண்ணதை இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ரவுண்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை பிணைஞ்சதுக்கப்புறமா நல்லா கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் தட்டை ரொம்ப நல்லா வரும். ரொம்ப வீரல் விடுற மாதிரியும் இருக்கக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறத பாதி உருண்டை எடுத்து நம்ம ஒரு கிளாஸில் லேசாக எண்ணெய் தடவிட்டு அந்த பின்பக்கத்தை வச்சு நம்ம நிறைய தட்டையை தட்டையாக தட்ட போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம அதை கட் பண்ண போகிறோம். தட்டை எப்பயும் நம்ம ரவுண்டாக சாப்பிட்டு பழக்கம் இல்லையா? அதனால் நான் இன்றைக்கி கிளாஸ்லேயே வச்சு கட்டர் மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். இதை உங்களுக்கு ஈஸியாக வரணுன்னா அந்த போர்டு லேஸாக கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கிட்டு மேலே இந்த மாதிரி தட்டையை போட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி மெலிசாக கொஞ்சம்னா ரவுண்ட் ஷேப்பில் தட்டையை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒன்றுனா நம்ம எடுத்து பொறிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து நல்லா மிதமான சூட்டில் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா கிறிஸ்பியாக இல்லாமல் நடுவில் சாதியாக ரொம்ப சக்கச்சக்கன்னு ஆகிடும். இது பாருங்கள், பபிள்ஸ் நிறையா வருது இல்லையா? இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த பபிள்ஸ் அடங்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கும். உங்கள் கிட்ஸுக்கு 5 நிமிஷம் போதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளை வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம். எப்போ பார்த்தாலும் உங்கள் கிட்ஸில் பேக்கெட் பெருசாக வீடியோஸ் போட்ட ஐட்டம்ஸ் சாப்பிட்றது பதிலாக நம்ம தட்டையை செஞ்சு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்பவே நல்லா வந்துச்சு. உங்களால் செய்ய முடியும். உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி கிறிஸ்பியாக உடையுது பார்த்தீங்களா? இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, குக் ஹெல்தி. தேங்க்யூ.